ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எப்பவுமே சந்தோஷமா இருக்க வாழ்க்கையில தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு பதிவு என்னன்னா, தீட்சையை குறித்ததான ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதாவது நம்முடைய சிவ தீட்சையை குறித்ததான அடுத்த 8 பதிவை நாம பார்க்க போறோம். சரி, அகத்தியர் அருளிய சிவ தீட்சைகள்ல 8 ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். நீங்க வேணும்னா போய் பழைய வீடியோஸ் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இல்லை டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், பாருங்க. அடுத்த தீட்சை என்னன்னா, இப்போ 8-9 பார்க்க போறோம். நம்முடைய அகத்தியர் என்ன சொல்றாருன்னா, உன்னை சேர்வார் சித்தர்களும் சிவனார் தீட்சை உண்பது தான் வங்கிலியும் சிங் அம் ஐம் என்று லட்சம் வினையுழிந்த என் தேகம் கல்போலாகும் மெய்யான சட்டையொன்று தள்ளி போடும் தினந்திக்கும் சிவதீட்சை பத்தை தானும் செப்பார்கள் செப்புகின்றேன் வம் உம் அம் இம் என்று என்னை போல சொல்வார்கள் தேகம் பொன்னாம் இனிதானே சிவதீட்சை ஓதினேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. அப்படின்னா என்ன அப்படின்னா, வங்கிலியும் சிங் அம் ஐம் அப்படின்னு இந்த ஒரு மந்திரத்தை தொடர்ந்து லட்சம் முறை நம்ம செய்தோம் அப்படின்னா உன் வினைகள் எல்லாம் தீர்ந்து உடம்பு வந்து கல் மாதிரி ஆயிடுமா அப்படின்னு சொல்றாரு. இதுதான் 9வது தீட்சை அப்படின்னு சித்திக்கக்கூடிய தன்மை என்றார். அடுத்தது என்னன்னா, வம் உம் அம் இம் என்று லட்சம் முறை ஜபித்தா தேகம் பொன் போல ஆயிடுமா, இதுதான் 10வது சிவ தீட்சை அப்படின்னு சொல்றாங்க நம்ம அகத்தியர். அடுத்த பாடல்ல என்ன சொல்றாருன்னா, ஓதியதோர் சிவ தீட்சை 11 தான் உரைக்கின்றேன் மங் ரிங் ரிங் என்றும் லட்சம் பாதிமதி சடைகணிந்த சிவனார் பாதம் பணிந்துண்ட தொண்டானாய் இருப்பாய் செய்து பாரு நீதி பெறும் 12 சக்தி தீட்சை நிலைத்தவர்க்கு தற்புருஷம் வம் ஆம் நம் என்று லட்சம் சந்தித்து ஜெபித்திடவே சித்தியாகுமே சட்டையொன்று தள்ளுமடா கவுனமாமே அப்படின்னு சொல்லி அற்புதமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறார். அதாவது 9-10 பார்த்தா, இப்போ 11வது தீட்சை என்னன்னா, மங் ரிங் ரிங் அப்படின்ற ஒரு ஒரு மந்திரத்தை தொடர்ந்து லட்சம் முறை ஓதணும் அப்படின்னா, இதுவரை ஓதிய அந்த 10 தீட்சைகளையுமே மொத்தமாக ஒரு சொன்னது போல இந்த தீட்சை தான் அப்படின்றார். பாதிய மதிய சடையில் அணிந்து சிவபெருமானின் திருவடியை பணிந்து என்றென்றும் தொண்டனாய் இருக்கிறத நாம் வந்து செய்து பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறார். இதான் சிவனை டைரக்டாக அவரை திருவடியை பணிந்து நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறார். அதான் இந்த பாடலுடைய அர்த்தம். அடுத்தது, இனி 12வது சக்தி தீட்சையை நீதி பெருக்கையில் கற்பம் கண்டு, அதாவது கற்பத்தை கண்டு பார்த்து அதை சாப்பிட்டு யார் ஒருத்தன் இருந்து சிவபெருமான் ஒரு முகமா தற்புருஷமே இது வம் ஆம் நம் அன்று லட்சம் ஒரு ஜபிக்க சித்தியாகுமா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கவுன மார்க்கம் செல்ல ஏதுவா ஒரு சட்டை உடம்புல ஒரு சட்டை கிடைக்குமா, அதை அணிந்து கொண்டு கவுன சித்தி அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம அகத்தியர் சொல்கிறார். அடுத்தது, ஆமப்பா சக்தி 13 தீட்சை அறிவுடனே உம் ஆம் என்ற லட்சம் நாமப்பா ஜபித்திடவே வஜ்ர தேகம் நமனும் இவன் கிட்ட வந்து ஆணுக்கான் பாரு உமப்பா 14 சித்தி சக்தி தீட்சை உண்மையாம் ரம் ரூம் ஸ்ட்ரீம் அவ் என்று தாமப்பா லட்சம் ஒரு ஜபித்தார் சித்தி சாயுட்சிய பதம் பெறுவார் சார்ந்து கேளே அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்படின்னா என்னன்னா, அறிவு தெளிவுடன் ஊம் ஆம் ஊம் ஆம் லட்சம் முறை சொன்னோம் அப்படின்னா அறிவு தெளிவுடன் மாறி இதை யார் ஒருத்தவங்க ஜெபிக்கிறாங்களோ அவங்களுக்கு தேக வஜ்ர தேகம் வந்து அப்படியே யமம் கூட பக்கத்தில் நெருங்கி வர மாட்டானா. இதுவே தான் 13வது தீட்சை சித்திக்கக்கூடிய தன்மை. அடுத்தது 14வது தீட்சை, ராம் ரூம் ஸ்ட்ரீம் அவ்வு என்ற மந்திரத்தை சொன்னோன்னா சாயுட்சிய பதம் பெறுவார்கள். அதாவது இதுக்கு என்ன அர்த்தம் சொல்கிறாங்கன்னா, சார்ந்து கேள் அப்படி என்கிறார் அகத்தியர் இந்த விஷயத்த சொல்கிறார். பட் அவனுக்கு அதுக்கு முழுமையான அர்த்தம் என்னன்னு புரியலை. சரி, அடுத்தது என்னென்னா, அது அந்த புரியலை அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தையுடைய அடுத்த கட்டத்துக்கு பதில் சொல்கிறாரு தன்னுடைய பாடலில். சார்ந்து கேள் அப்படின்னு என்னென்னா,
பதினைந்தாம் சக்தி தீட்சை தயவாக ஸ்ரீம் ரீம் ரீம் ஓம் என்று லட்சம் தேர்ந்து பார். தேகமுந்தான் கல் போலாகும் சிவசிவா நாதவெந்து கட்டி போகும். ஆய்ந்தவருக்கு பதினாறாம் தீட்சை கேளு அப்பனே. சங் இங் ரங் என்ற லட்சம் மாந்தலிற்போல் தேகமுள்ள மனோன்மணியால் வருவாளே மகனென்று பணிந்து கொள்வாளே அப்படின்னு சொல்றார். அதாவது ஸ்ரீம் ரீம் ரீம் ஓம் என்ற லட்சம் முறை நம்ம சொன்னோம் அப்படின்னா தேகம் கல் போல இறுகி போகுமா? அதுக்கு பிறகு என்ன அற்புதம்னா சிவசிவ சிவசிவா நாதவிந்து கட்டி போகுமா? இதுவே பதினைந்தாவது தீட்சை ஆகும். நாதவிந்து கட்டுறது பதினைந்தாவது தீட்சை அப்படின்னு சொல்றாரு. பதினாறாவது தீட்சை என்னன்னா சங் இங் ரங் என்ற லட்சம் முறை ஜெபிக்கும் போது மாந்தலில் போல தேகமுள்ள நம்ம உடம்பு மனோன்மணிய தாய் தன் இருகரம் நீட்டியபடி மகனே வா, அவளே பக்கத்துல வந்து வாளை பக்கத்திலே வந்து பணிந்து கொள்வாள், அவளை பணிந்து கொண்டு கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி நம்முடைய அகத்தியர் பதினாறாவது தீட்சை இது அப்படின்னு சொல்றார். தீட்சை அப்படின்னா சிவதீட்சையில இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. ஒவ்வொரு மந்திரங்களையும் தீட்சைகள் இப்ப எட்டு மொத்தம் பதினாறு தீட்சை பார்த்துருக்கோம். இன்னும் பதினாறு தீட்சைகள் பாக்கி இருக்கிறது. இப்போ அடுத்த நம்ம அந்த தீட்சையை பற்றி பார்க்க போகிறோம் அடுத்த பதிவில். நிறைய பேர் தீட்சைன்னா நிறைய பேர் அப்படியே போய் ஒரு வந்து நெத்தியில் ஏதோ வாங்கிட்டு வந்தால் ஏதோ சக்தி கிடைக்கும், அவங்க ஏதோ பண்ணிட்டு விட்டுருவாங்க, அதை நம்மக்கிட்ட ஒட்டிகிட்டே இருக்கப்படன்னு நினைக்கிறாங்க. இல்லை, இன்றைக்கி அந்த மாதிரி குருலாம் எதுவும் இல்லை. இப்போதைக்கு யாரும் இல்லை, அவ்வளோதான் சொல்ல முடியும். என் பார்வையில் என்னுடைய அனுபவத்தில் நிறைய பேருடைய நம்பிக்கையின் அடிப்படையில் நிறைய பேர் இருக்கிறதாக நீங்கள் சொல்லுவீங்க, ஆனால் என் பார்வையில் இல்லை என்பது என்னுடைய கருத்து. அடுத்த பதிவில் மீதி எட்டு தனித்தனியாக பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு அடுத்த பதிவை பார்க்கணுன்னா மறக்காமல் பிளேலிஸ்டில் போயிட்டு ஸ்பிரிச்சுவல் குவஸ்டின் ஆன்சர்ஸ் அப்படின்னு இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரியும். நன்றி. ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்த வீடியோ உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கும். நிறைய பேர் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.